Hi viewers, welcome to NSFDS YouTube channel. In this video, we will talk about the most important update. If you are looking at the mobile number, you can link to your mobile number. If you have a mobile number, you will have to miss any changes. You will know how to do changes. In this video, you will be able to update the mobile number. If you have a link to your mobile number, you will be able to link to all the details. If you are looking at this video, skip the video. Hi friends, நம்ம சேனல்ல நீங்க இன்னும் subscribe பண்ணாம இருக்கீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் select பண்ணிட்டு notification all பண்ணி வெச்சிட்டீங்கன்னா நம்ம சேனலோட updates எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்துரும். இப்போ எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமா தேவைப்படுற ஒரு சர்டிபிகேட்னு பாத்தீங்க அப்படினா அது ஆதார் தான். ஏன்னா ஆதார் பேஸ் பண்ணி தான் நீங்க PAN apply பண்ணதாலும் சரி driving license அதே மாதிரி government schemes கெல்லாம் இப்போ ஆதார் தான் mandatory-ஆ கேட்டுட்டு இருப்பாங்க. நிறைய இடங்கள்ல ஆதார் மொபைல் நம்பருக்கு OTPs மே வந்திருக்கும். நிறைய பேர் இன்னும் லிங்க் பண்ணாதனால ரொம்ப சிரமப்பட்டு இருப்பீங்க. நீங்க டைரக்டா ஆன்லைன்ல மொபைல் நம்பரை லிங்க் பண்ண முடியாது. உங்களுக்கு நியர்பைல ஆதார் சேவை மையங்கள் எங்க இருக்கோ அங்க போய்ட்டு மட்டும்தான் நீங்க ஆதார்ல மொபைல் நம்பர் லிங்க் பண்ண முடியும். அதற்குன்னு சொல்லி செப்பரேட்டா ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்மை நீங்க இந்த வெப்சைட்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அபிஷியல் ஆதாரோட வெப்சைட் uida.gov.in. இதுல மை ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம்ஸ் ஒரு ஆப்ஷன் டவுன்லோட்ஸ்ல இருக்கும். ஆதார் என்ரோல்மெண்ட் ஒரு அப்டேட் ஃபார்ம்ல இருக்க பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இதுதான் ஆதார் என்ரோல்மெண்ட் கரெக்ஷன் ஃபார்ம். இந்த ஃபார்ம் தான் நீங்க ஃபில் பண்ண போறீங்க. நீங்க அந்த ஆதார் மையங்களுக்கு போகும்போது பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணிட்டு போயிட்டீங்கனாலும் ஓகே, இல்லாட்டி அங்கேயும் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை வச்சும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படினா உங்களுடைய ஆதார் நம்பர் ஆல்ரெடி என்ன இருக்கோ அந்த நம்பர் கரெக்ட்டா நீங்க 12 டிஜிட் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நீங்க மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண போறீங்க அப்படினா இங்க செக் பாக்ஸ்ல மொபைல்ங்கறத மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம் ஆதார்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸையும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஃபில் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய நம்பர் அப்டேட் ஆகும். அதே மாதிரி மெயில் ஐடிஸுமே நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்கனாலும் அதையுமே பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது தான். அதற்கு அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்காக என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருப்பாங்க. நார்மலாக நீங்கள் ஆதாரில் மொபைல் நம்பர் மட்டும் அப்டேட் பண்ணுறதுக்கு எந்த ப்ரூஃபுமே தேவையில்லை. நீங்கள் ஆதார் மையங்களுக்கு போகும்போது உங்களோட ஆதார் கார்டு மட்டும் கொண்டு போனாலே போதும், நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஆதாரில் மொபைல் நம்பர் தவிர நீங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து டிக்ளரேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சைன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஃபார்மை மட்டும் ஆதார் சேவை மையங்களுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா அவங்க ஆன்லைன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அதன் மூலமாக இப்போ ஆதாரில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுலாம் 2 நாள்லேருந்து 3 நாளுக்குள்ளேயே அப்டேட் ஆகிடுது. இப்போ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஆதார் வெப்சைட்லேயே கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மை ஆதாரில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ்னு இருக்க பாருங்கள், அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஆதார் சர்வீசஸ் மேக்ஸிமம் ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. உங்களுடைய நேம் கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, டேட் ஆஃப் பர்த் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போது புதுசாக நீங்கள் ஆதார் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆதார் சேவைங்களுக்கு போய் தான் பண்ண முடியும். யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறது வீட்டிலேருந்தே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட போட்டிருந்துருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ஆதார் சேவைங்களுக்கு போனால் மட்டும்தான் மொபைல் நம்பரை அப்டேட் பண்ண முடியும். ஒன்ஸ் உங்களோட மொபைல் நம்பர் ஆதாரில் அப்டேட் ஆனதுக்கப்புறமா இதில் கொடுத்துருக்கிற ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாமே நீங்களே அவைல் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். நிறைய பேருக்கு இந்த ப்ரொசீஜர் தெரியாதனால எங்கே போகணும்னு தெரியாமல் சிரமப்பட்டுருப்பீங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு நியர்பையில் என்னென்ன சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியலனாலும் இதிலேயே வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது மை ஆதாரில் போனீங்க அப்படின்னா லொக்கேட் அண்ட் என்ரோல்மெண்ட் சென்டர் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற மாதிரியோ இல்லை பின்கோட் பேசிஸ்லேயோ நீங்களே வந்து ஆதார் சேவை மையங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 3 ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், ஸ்டேட் வைஸ், பின்கோட் வைஸ், சர்ச் பாக்ஸ் வைஸ் இருக்கும். நீங்கள் பின்கோடு மட்டும் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஆதார் சேவை மையங்கள் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் பின்கோட் மட்டும் சர்ச் பண்ணுறேன். இந்த பின்கோட் பேஸ் பண்ணி இப்போ எங்கெங்கெல்லாம் ஆதார் சேவை மையங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்கள். இதை பேஸ் பண்ணி நீங்கள் அங்கே போயிட்டு கூட என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக அந்த சேவை மையங்களில் எப்போ என்ரோல்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுமே இருக்கும். ஏன்னா இந்த லாக்டவுன் டைமில் நிறைய ஆதார் மையங்கள் ஓப்பன் ஆகலை. இப்போ கவர்மெண்ட் சொல்லிக்கிற ப்ரொசீஜர்ஸ் படி இனிமேல் ஆதார் சேவை மையங்களுமே ஓப்பனில் தான் இருக்கும். அதே மாதிரி அவங்க எந்த ரெஜிஸ்டார் மூலமாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கும். அதே மாதிரி பேங்க்லேயும் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். அதுபோக இந்த மாதிரி ரெஜிஸ்டார், தாலுக்கா ஆஃபீஸ்,
கார்பரேஷன் ஆஃபீஸ் முனிசிபல் ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் இந்த மாதிரி பிளேசஸில் கூட இருக்குது. நீங்கள் அங்கே கூட போயிட்டு கூட ஆதாரில் அப்டேட் பண்ணிக்கலாம். நார்மலாக இப்போ நீங்கள் ஆதார் சேவை மையங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஸ்டார்டிங்லேயே டோக்கன் கொடுத்துருவாங்க. ஒரு 25 பேர்லேருந்து 30 பேர் வரைக்கும் தான் எடுப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நிறைய க்ரௌட்ஸ் வந்துட்டு இருக்கிறனால அவங்க லிமிட் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்கள் இந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் கூட புக் பண்ணிக்க முடியும். இந்த விதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறதுல போயிட்டு எந்த சேவை மையங்களுக்கு போகணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கூட போட்டுக்கலாம். இப்போ வரைக்கும் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற ப்ரொவிஷன்ஸ் இது தான். இதில் உங்களுக்கு ஆதார் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா கேளுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது கவர்மெண்ட் சர்வீசஸ் ஸ்கீம்ஸ் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னாலும் கேளுங்கள். எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.